அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்புல நான் முருங்கைக்காய் போட்டு செஞ்சிருக்கிறேன். இதை சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி இதனோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சுவையாகவே இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். காய்க்கிலோ புள்ளச்சிரா மீன் எடுத்துருக்கிறேன். ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 15 வத்தல் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கடுகு, மிளகு, ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. துருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் மிளகு, ஜீரகம், கடுகு, ஊற வச்ச வத்தல், தேங்காய், நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இப்படி நல்லா மை போல் அரைச்சி எடுத்தாச்சுது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்ச விழுத போட்டுக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விடணும். இப்போ நம்ம மல்லிப்பொடியும் மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் நல்லா சேர்த்து கையாலே கரைச்சி விடுங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். இது கூடவே ஒரு தக்காளி வெட்டி போட்டுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வேகும் வரைக்கும் நாம் கொதிக்க விடலாம். பாருங்கள் முருங்கைக்காய் பாதி வேக்காடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் முருங்கைக்காய், மீன் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சுது. மீன் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. நம் இப்போ இதை இறக்கிடலாம். இதுக்கு தாளிப்பு சேர்க்கைக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 சின்ன வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை மீன் குழம்பு மேலே ஊற்றிடலாம். இப்போ நம்மளுக்கு அருமையான சுவையில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.